நல்லா தைரியமா இருக்குப்பா ஏப்பா யாரு பயப்படா இல்ல இல்ல ஓ சரிங்க சரிங்க வாடா இங்க அரே நீதானடா ஆணுங்களா ஆமா போயண்டால் வர வேண்டும் வந்து திக்கலா போயண்டால் ஓடா என்றால் போக வேண்டும் வான்னு சொல்லுங்க வாடா வந்துட்டேன் போன்னு சொல்லுங்க போடா போறேன் டேய் ஏய் ஏய் இப்படியாப்பட்ட பெருத்த சபையிலே சரி ஆண்டவர்களும் சான்றோர்களும் பெரியவர்களும் சிறியவர்களும் சிறியவர்களும் அத்தனை எல்லாம் வந்திருக்கிறார்கள் ஆமா அவருக்கெல்லாம் நம்முடைய எளிமைக்கு சேர்ந்த கலைவாணி நாடக கலைக்குழு சார்பாக இன்னும் வாத்தியா பொன்னுசாமி கலைக்குழு சார்பாக நம்முடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள் எல்லோருக்கும் வணக்கம் நண்பா ஓ இன்றைய தினத்திலே நாம் நடத்தக்கூடிய நாடகம் என்ன நாடகம் என்ன இன்னும் மகாபாரதமோ ராமாயணமோ கிடையாது கிடையாது அருமையான ஒரு குடும்ப சித்திரம் என்று சொல்லலாம் குடும்ப சித்திரம் ஆமா அப்படியாப்பட்ட நாடகம் நல்ல தங்கால் என்று சொல்லலாம் ஆமா அப்படி நற்குண சேகர நல்ல தங்கால் என்று சொல்லக்கூடிய நாடகத்திலே நாடகத்திலே இன்றைய தினத்திலே நாம் வந்திருக்கும் பொழுது நான் யார் என்னுடைய பெயர் என்ன என்னால் இந்த கதையிலே என்ன நடக்க போகுது ஆக வேண்டிய காரிய காரணம் என்ன இவ்வளவு நேரம் உங்களை காண இப்பதான் பாக்குறேன் அப்படியா எங்கிருந்து வரீங்க எவ்வளவு வர்றீங்க எங்கிருந்து வர்றீங்கன்னு கேக்குறேன் உங்க கூட தான் வந்தேன் நானும் அப்படியா ஆமா ரெண்டு பேரும் தான் வந்தோமா எல்லாம் ஒன்னா தான் வந்தோம் சரி சரி அப்படி இருந்தாலும் இந்த தினத்திலே நான் யார் என்னுடைய பெயர் என்ன இந்த வனத்தில் இருக்கிறீங்களே இந்த வனத்தில் இருக்கிறேனே என்னுடைய பெயரோ என்னுடைய நாடு நகரம் என்ன என்னுடைய தாய் தந்தையா யார் இதெல்லாம் உனக்கு தெரிய வேண்டும் அல்லவா சொன்னாதாங்க தெரியும் அப்படி தெரிந்தாலும் இங்கே சந்திருக்கும் அமர்ந்திருக்கும் சபையுக்கு சபையில் அமர்ந்திருக்கும் ரசிக பெருமக்களுக்கு தெரிய வேண்டும் அல்லவா எல்லோருக்கும் தெரியும் மாதிரி சொல்லுங்க யாரும் சொல்லட்டுமா அவர் சொத்தில இருந்து நமக்காக 20 ரூபாய் வாரி வாரி வழங்கியிருக்கிறார் 20 குடுக்க பச்சமாக மலையா வளர்ந்து நாடும் சபையிலே பாடும் சபையிலே குடும்பமானது எந்த ஒரு குறைவில் அவருக்கு ஈடோடி கால மாலை மணி ராமோஜயம் ராமோஜயம் சொல்லுங்க அப்படி இருந்தாலும் இதோ இந்த முல்லை வனம்
நான் வசித்து வாழ்ந்து வரக்கூடிய இந்த முல்லை வனமோ எனக்கு சொந்தமான வனம். ஓ, இந்த வனத்துல தான் நீங்க இருக்கிறீங்க. ஆமா, அதனால இந்த வனம் உங்களுக்கு சொந்தமானது. இந்த வனமோ, இந்த வனம், இந்த நந்த வனமோ, சரி, முல்லை வனமோ எனக்கு சொந்தமான வனம். சரிங்க, அந்த முல்லை வனத்திலே வாழ்ந்து வரக்கூடிய என்னுடைய பெயர் என்ன? வீரம். வீரம், 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 யானை ஏற்றம், சரி, குதிரை ஏற்றம், மல்யுத்தம், இதோ கதாயுத பயிற்சி, இதோ வேட்டையாடுதலை வாழ்ந்து வரக்கூடிய வனவேடனை பெற்றெடுத்த தாயார் யார்? அப்பா அம்மா யார்? தந்தையார் யார்? சொல்லுங்க. தந்தையார் யார் தெரியுமா? வனராஜன். இந்த வனராஜனுக்கும் வனவல்லிக்கும் இந்த வனவேடன் நான் பிறந்தேன். ஒத்த பிள்ளையா பிறந்தீங்க? ஆமா. சரி சரி, ஒரே ஊர்ல பிள்ளையாக பிறந்து இதோ என்னுடைய தந்தையாருக்கு பிறகு இந்த கானகத்தை, இந்த முல்லை வனத்தை ஆட்சி புரியக்கூடியவன் நான் தான். ஓஹோ, எப்படி எப்படி ஆட்சின்னா? ஆட்சி என்றால் என்னுடைய தந்தையாராக பட்டவர் இப்பொழுது என்னுடைய வேடர் கூட்டத்துக்கெல்லாம் தலைவனாக இருக்கிறார். சரி, எப்படி வேடர் கூட்டத்துக்கெல்லாம் தலைவனாக இருக்கிறார்? சரி, என் தந்தையாரான வயதான காலத்திலே இதோ இந்த வேடர் கூட்டத்துக்கெல்லாம் இந்த முல்லை வனத்திலே நானே தலைவனாக இருப்பேன். சாப்பாட்டுக்கு உணவு வேண்டும்.
இந்த வனத்தில் இருக்கக்கூடிய மிருக ஜாதிகளை வேட்டையாடுவது எனக்கு தினந்தோறும் வேலை. வன விலங்குகளை? ஆமா சரிங்க. அந்த வன விலங்குகளை வேட்டையாடுவது எனக்கு தினந்தோறும் வேலையாக இருக்கும் பொழுது இன்றைய தினத்திலே என்னுடைய கூட்டத்திற்கு எப்படி இந்த வேடுவர் கூட்டத்திற்கு உணவானது வேண்டும். ஆமா அதற்காக நான் காடக வார்க்கமாக சென்று இதோ அங்கே இருக்கக்கூடிய மிருக ஜாதிகள் எல்லாம் விரட்டி அதனை வேட்டையாட வேண்டும். சரிங்க. அதனாலே இப்பொழுது காணவத்துக்காக உள்ள போகலாமா? போலாம் சாமி. போகலாம். இருக்கக்கூடிய மிருக ஜாதிகளை வெளியே வந்தால்தான் நான் அவரை வேட்டையாட முடியும். என்ன மிருகம் வருகிறது? அடுத்தது இது வருதுங்க. முதல் முதலாக அந்த காகசம் அபு காகசம் திருத்தடி சீசி வருதுங்க. என்ன வருது? சிங்கம். சிங்கம், சிங்க கூட்டமானது வருகிறது. அந்த சிங்க கூட்டத்தை இப்பொழுது நான் வேட்டையாட வேண்டும். அடுத்தது புள்ளிமான். புள்ளிமான் வருகிறதா? புள்ளிமான் வருகிறது. நான் வைக்கும் குறியானது வேறு, அதை குறி வைக்கும் போது ஏதோ ஒரு என்றைக்கும் இல்லாத மனித வாடையானது நர வாடையானது அடிக்கிறது. நாங்களும் காட்டில் இருக்கிறோம். ஆமா, மிருக ஜாதியுடைய வாடைதான் எங்களுக்கு குடிக்கும் அடிக்கும். ஆமா, மிருக ஜாதி என்னென்ன வாடை எடுத்தால் என்னென்ன எங்களுக்கு தெரியும். ஆனா இன்றைய தினத்தை ஏதோ தெரியவில்லை, நர வாடைய வாசமானது சரி மனித வாசமானது வருகிறது. அந்த நரகள் வாடையா?
நர மனித வாடையடா நர வாடைனா மனித வாடை நாங்கள காட்டு இருக்கு நாங்க காட்டு வாசிங்க ஆமாமா நாட்டு வாசிங்க இருக்கறாங்க பாரு நாட்டுல ஆமா அவங்களுடைய அந்த வாசனையானது வருகிறது ஓஹோ அதனால சரி அப்படியே பட்டவரே எங்கோ இந்த வனத்தில் இருக்கிறார்கள் அதனால என்னுடைய அனுமதி இல்லாம விடுக்கி என் வனத்தில் அவங்க வரலாமா அதுக்கு சத்தம் எங்க இருந்து வருதுன்னா அந்த ஆலாமரம் இருக்கு பாத்தீங்களா அந்த அந்த பக்கம் இருந்து தான் ஏதோ சவுண்ட் வர மாதிரி தெரியும் அந்த வாசனையானது வருகிறது அந்த பக்கம் இருந்து தான் வருது அதனால என்னுடைய அனுமதி இல்லாம விடு என் மனசுக்கு வந்து தப்பல்லவா அது எப்படி வரானு போய் வந்து கேக்கணும் இல்லையா யாரு போய் பாருங்க பாக்கலாம் போ 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 நான் பெற்ற செல்வங்களே உங்களுக்கு அரிரண்டு
என்னுடைய மக்கள் ஏழு பேரும் ஆள விருட்சத்த நிலையில உறங்கிக் கொண்டு இருக்கும் பொழுது இந்த ஆதிசேஷன் பாம்பாகப்பட்டது, இந்த செந்தரன் ஆகமது சீறி வருகிறது, இந்த கருந்தரன் ஆகமது என்னுடைய மக்களை கடிக்க வருகின்றது. அருளிமான காரணத்துல என் ஏழு மக்களையும் பாம்புக்கு பழி கொடுத்து விடுவோம் தெரிகிறது அம்மா. நானோ வழி போக்கி இந்த வனத்தின் வழியாக இந்த வனத்தை விட்டு இன்னொரு நகரம் போக வேண்டும். என்னுடைய மக்களோ நித்திரையாக இருக்கிறது அம்மா அப்படின்னு சொன்னதுனால இந்த ஆள விருட்சத்திற்கு அடியில உறங்கிக் கொண்டு இருக்கிறார்கள். எங்கிருந்தோ வந்ததுவோ தெரியவில்லை. இந்த நாக பாம்பானது என்னுடைய மக்களை கடிக்க வருகின்றது, கடிக்க வருகிறது. இந்த சர்ப்பத்தை நீங்கள் அடிக்க வேண்டும் சுவாமி. இதோ என்னுடைய மக்களை காப்பாற்ற வேண்டுகள் ஐயா. உன்னுடைய மக்களை நீ காப்பாற்ற வேண்டும் நீ நினைக்கிறாய். அப்படி உன்னுடைய மக்களை காப்பாற்ற வேண்டும் என்றால் நான் சொல்வேன் நீர் கேட்க வேண்டும் ஐயா. கடவுள் போல் வந்தீர்கள். என்னுடைய மக்களை நான் பாம்புக்கு பழி கொடுத்து விடுவோம் தெரிகிறது. அதனால இந்த பாம்பை நீங்கள் அடித்துக் கொண்டு விட்டால் உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை நான் தருகிறேன் சுவாமி. அப்படியா? ஆமா. இதோ இப்பொழுதே சந்தோஷந்தானே ஐயா. வனவேடரே, கடவுள் போல வந்து எங்களுடைய ஆபத்தை காத்தீர்கள். உங்களுக்கு என்றென்று என்று நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். உங்களுடைய உதவிக்கு நன்றி. என்னுடைய உதவிக்கு, அதாவது நான் செய்த உதவிக்கு நீ நன்றி சொல்கிறாய். ஆனால் நான் அப்பொழுதே சொன்னேன், நான் என்ன சொன்னாலும் நீங்க கேட்க வேண்டும், எதை சொன்னாலும் செய்யணும் அப்படின்னு சொல்லி. அதனால என்ன, இந்த தினத்திலே உன் மீது நான் ஆசை கொண்டிருக்கிறேன். ஆசைக்கு நீ இணங்க வேண்டும். கொடுமையாக இருக்கிறதே, இந்த வனவேடோடாக பட்டவன் என் மீது ஆசை கொண்டு என் மீது மோகம் கொண்டு என்னை கட்டி சேர வேண்டும் என்று சொல்கிறார். ஐயா, உங்களுக்கு கோடி சரணம் செய்கிறேன். அதனால எங்களை விட்டு விடுங்கள். நாங்கள் எங்களுடைய சொந்த நாட்டிற்கு போய் விடுகிறோம். ஒருபோதும் விடமாட்டேன். என்னுடைய ஆசைக்கு நீ இணங்கவில்லை என்றால் உன் பிள்ளைகளை நானே கொண்டு விடுவேன். இந்த மனம் ஏடுவடாக பட்டவன் இப்படி என்னை வந்து தொந்தரவு செய்கின்றானே ஐயா. எங்களுடைய உயிரை காத்த உத்தம நீங்கள். சரி, உங்களை கடவுளாக நான் எண்ணுகிறேன், கருதுகிறேன். எங்களை ஏதாவது எங்களுக்கு தீங்கிழைக்க வேண்டாம் சுவாமி. எங்களை விட்டு விடுங்கள். ஆயிரம் ஒரு அடுக்கடுக்கான வார்த்தை என்னிடத்தில் எடுத்து எடுத்து சொன்னாலும் சரி, நான் சொன்ன சொன்னையான தவறாமல் படித்து உன்னுடைய ஆபத்தை நான் காத்தேன். அந்த பாம்பிடத்திலிருந்து உன் பிள்ளைகளை, அதை போல் என் ஆசையை நீ நிறைவேற்ற. Yeah.
நீங்கள் இந்த ஆரணி மரத்திலே உறங்கிக் கொண்டு இருக்கின்ற பொழுது யாரோ ஒரு மனவேடுவன் என்னுடைய ஆபத்தை காக்க வந்தான். என்ன ஆபத்து தெரியுமா? என்ன ஆபத்தம்மா? நீங்கள் உறங்கிக் கொண்டு இருக்கின்ற பொழுது மாய மலப்பாம்பு செந்தல கருணனது உங்களுடைய அதாவது சீரி கடிக்க வந்தது. கருந்தல நாகம் அது கடிக்க வந்தது. அந்த நாகத்தை கொல்ல கொள்ள வேண்டும் என்று அந்த மனுவேடவத்தில் நான் கேட்ட பொழுது நான் உன்னை இந்த பாம்பிடத்திலிருந்து உன்னை நான் காப்பாற்றினாள் என்றா நீ எனக்கு என்ன தருவாய் என்று கேட்டான். கேட்டதை தருகிறேன் என்று சொன்னேன். உடனடியாக அந்த பாம்பை அடித்து நம்மளுக்கு விடுதலை கொடுத்திருந்தான். அதனால என்னுடைய ஆசைக்கு நீ இணங்க வேண்டும். நீ சொன்னதை நான் கேட்டல்ல. அதனால என்னுடைய ஆசைக்கு நீ இணங்கணும்னு சொல்லி என்னை பற்றி இழுக்க வந்தான். என்னை பற்றி இழுக்க வந்த மனவேடுவன் பற்றி எரிய வேண்டும் அப்படி என்று சொல்லி நான் அவனுக்கு சாபத்தை கொடுத்த உடனே அவன் அக்னியிலே எரிந்து சாம்பலாகி விட்டான். ஆமா, இது வந்து கல்வர்களும் கொடிய அரக்கர்களும் வாழுகின்ற வனம். இந்த காடகத்தில் நாம் இதுக்கு மேல இங்க இருந்தா நம்மளுடைய உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துவிடும். இந்த வனத்தை விட்டு நாம வேறு வனம் போக வேண்டும். ஆமா, உறங்கிவிட்டீர்கள் அல்லவா? போகல வாருங்கள். நான் சின்ன சிறு வயதிலே அஞ்சு சிறு வயது அறியாத பருவம், கொஞ்சம் சிறு வயது குழந்தை பருவம். குழந்தை பருவத்தில உங்க அப்பாவுக்கு என்ன கல்யாணம் செய்து கொடுத்தார்கள். அப்பொழுது பிறந்த வீட்டை விட்டு புகுந்த வீடு வந்தேன். உங்களுடைய தாய்மாமன் இருக்கின்ற நகரம், ஆட்சி செய்கின்ற நகரம் திருமதுரை. திருமதுரை, அந்த திருமதுரையில நான் சின்ன வயதாக இருக்கும் பொழுது அந்த நகரை விட்டு வந்தேன். இப்பொழுது வனமா வனத்தை கடந்து வந்து விட்டோம். இப்பொழுது பார்த்தால் நான்கு வழி நான்கு சாலை பிரிகின்றது. இதுல எந்த தடத்துல உங்க மாமன் வீட்டிற்கு போவதென்று தெரியவில்லையடா கண்ணு. வீட்டிற்கு போக தடந்தறியாமல் நான் தவித்துக் கொண்டிருக்கிறேன் உங்களுடைய தாய். இருந்தாலும் இந்த ஆரணிமான வனத்திலே யாராவது ஆடுமேக்கின்ற அண்ணமார்கள் இல்ல வழி போக்கர்கள் யாராவது ஒருவர் வந்தா அதாவது திருமதுரைக்கு வழி கேட்டு நம்ம அதற்கு பிறகு போகலாம். அதனால இதே இடத்துல சற்று நேரம் அமர்ந்திருக்கலாம் கண்ணே. பாருங்கள்
பாலரை அழைத்துக் கொண்டு நான்கு வழி தளம் செல்கிறது. இதில் எங்கே சென்று எந்த வழியில் சென்றால் மதுரைக்கு போக வேண்டும் அப்படி ஒன்றும் புரியாமல் தத்தளித்துக் கொண்டு தவித்துக் கொண்டிருக்கும் தருவாயிலே அந்த கதையானது அப்படியே இருக்க இன்னும் திருமதுராபுரி ஆண்டு வரக்கூடிய நல்லண்ண மகாராஜனுடைய மனைவியாகிய இப்பொழுது அலங்காரி பெண் சபை தர்பார் மற்ற விஷயம் அவரால் அறிவிக்கிறார்.